ஹாய், வணக்கம். டீத் கிளிப் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் மெட்டாலிக்கில் போட்டிருப்பாங்க. நிறைய வெரைட்டிஸில் வந்து இப்போ வந்து வந்துருச்சு. இன்விசிபிள் டூத் கிளிப் வரைக்கும் வந்துருச்சு, சரிங்களா? ஒவ்வொரு டூத் கிளிப்புக்கும் டைப்ஸுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ஃப்ரண்ட்டில் ரெண்டு பல்லுக்கு இடையில் வந்து கேப் இருந்துச்சு, சின்ன கேப்பு. அதுக்காக வந்து கிளிப்பு போட போனேன், சரிங்களா? நான் போட்டு ஒரு கரெக்டாக 4 மாதம் ஆகுது. இப்போ வந்து அது கிளிப்பு போட்டு வந்ததுக்கப்புறம் 1 வாரத்துக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன், ரொம்ப முடியவே இல்லை, ரொம்ப வலிச்சுது, ரொம்ப பல்லுலாம் வந்து ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு, சரிங்களா? அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ என்னென்னா, அந்த மெட்டாலிக்கில் போட்டிருப்பாங்களா நம்மளுக்கு கிளிப்பு, அதில் வந்து ஒரு மெட்டல் என்னமோ ஒன்று கீழே விழுந்துட்டு அப்படின்னா தயவு செஞ்சு தேடி கண்டுபிடிச்சி வச்சுருங்க. அடுத்த செக்கப் போகும்போது அதை டாக்டர்கிட்ட கொடுங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது தொலைஞ்சிட்டுன்னு போனீங்கன்னா வந்து அவங்க ஃபுல் அமௌண்ட் வந்து கேட்பாங்க, அதுக்கு அது வந்து வேஸ்ட் ஆஃப் மணி தான், சரிங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 1 மாதத்தில் வந்து இந்த கிளிப்பு போட்டது வந்து உங்களுக்கு வந்து பழகிரும், சரிங்களா? அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து டாக்டரை போய் பார்க்க போனேன். 4 ப்ளூ ரிங் மாதிரி ஒன்று ஒவ்வொரு பல்லுக்கிடையில் வந்து சொருகி சொருகி வச்சாங்க, சரிங்களா? அப்புறம் வந்து 2nd மாதம் வந்து நான் வந்து இந்த செட்டிங்ஸ்க்கு போனேன் டாக்டர் செக்கப்புக்கு. எக்ஸ்ட்ரா வந்து 2 ஸ்க்ரூ வந்து வச்சாங்க மேல் சைடில் 2 ஸ்க்ரூ வச்சாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப புண்ணாயிருச்சு. சாப்பிடலாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் ப்ரெஷ் பண்ணுறது வந்து ஆஸ் யூஸ்வலாக எப்பயும் போலவே ப்ரெஷ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்தெந்த ஃபுட்லாம் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா நல்லதுன்னு சொல்கிறேன். பிசுபிசுப்பான ஃபுட்டு, கடலை மிட்டாயி, வேர்க்கடலை, பபுள்கம்மு, டேட்ஸு, முறுக்கு, கடினமாக பல்ல வச்சு கடிக்கிற எந்த ஃபுட்டுமே வந்து தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க, சரிங்களா? அந்த இது வந்து கலண்டுறோம். எப்பயுமே சாப்பிட்டதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணிடுங்க, மவுத் வாஷ் வச்சு நல்லா மவுத் வாஷ் பண்ணிடுங்க, சரிங்களா? அதே போல் இந்த நாக்கை வச்சு இப்படி தொட்டுகிட்டே இருக்கக்கூடாது, அந்த கிளிப்பை இப்படி தென்னிட்டு தொட்டுகிட்டே இருக்கக்கூடாது, சரிங்களா? டச் பண்ணவே கூடாது, அப்போ தான் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். எதையுமே கடித்து சாப்பிடவே கூடாது, எதாக இருந்தாலும் சரி தான் கடித்து சாப்பிடக்கூடாது, பிச்சு தான் வாயில் வச்சு சாப்பிடணும். இது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். டீத்தை வந்து எப்பயுமே ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுருங்க. மந்த்லி செக்கப் வந்து கம்பல்சரியாக கரெக்ட் டைம் போயிருங்க, அப்போ தான் குயிக் ரிசல்ட் வந்து கிடைக்கும், சரிங்களா? டாக்டர் சொன்ன எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மேலே கீழே பல் வந்து எனக்கு வந்து ரிமூவ்லாம் பண்ணலை. சில பேர்த்துக்கு வந்து பல்லு கிளிப்பு போடணுன்னா மேலே 2 பல் கீழே 2 பல்லாம் எடுத்தால் தான் உங்களுக்கு கிளிப்பு போட முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அப்படி எடுக்கலை, எங்கள் டாக்டர் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? எனக்கு வந்து இந்த கிளிப்பு போடுறதுக்கு வந்து 15,000 ஆச்சு, ஓகேங்களா? தேங்க்யூங்க.